கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது நீதிமொழிகள் 7:9. வசனம், சாலமோன் ஒரு வாலிபனை புத்தியினன்னு கூப்பிட்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவன் சாயங்கால டைமில் தெருவழியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். எந்த தெருவழியானா, ஒரு உபச்சார ஸ்திரீ இருக்கக்கூடிய ஒரு தெருவழியாக சார் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டு வந்து அவனை மயக்கி பாவத்துக்கு நேராக இழுத்துட்டு போயிடுறான். இன்றைக்கி பிரச்சனையும் அதுதான். வாலிபர்களாக இருக்கட்டும், ஏன் முதியவர்களாக கூட இருக்கட்டுமே, நிறைய பேர் தெருள் அலைகிறதுனாலேயே இந்த உபச்சார பாவத்தில் விழுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் கேட்கலாம், என்ன சாம் சொல்கிற தெருள் அலைகிறத, நாங்கள் எங்கே தெருள் அலைகிறோம், வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் எப்போ எப்போல்லாம் உங்கள் ஃபோனில் இன்டர்நெட்டை ஆன் பண்ணுறீங்களோ அப்பப்போல்லாம் நீங்கள் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ எப்போல்லாம் இன்டர்நெட் ஆன் பண்ணுறீங்களோ அப்பப்போல்லாம் நீங்கள் தெருவில் போய் அலையிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தெருவில் அலைகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுற்றி நிற்கிற விபச்சார வேசித்தன ஆவிகள், அதுவும் இல்லாமல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையாக இருப்பீங்க அப்படின்னா, உங்களை பிடிக்கிறதுக்குனாவே எக்ஸ்க்ளூசிவாக தெளிலாவின் ஆவி அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அப்போ எவ்வளவு நேரம் தெருவில் சுற்றுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆபத்து. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எல்லாரையும் பார்க்க முடியுது. நிறைய பேர் ஃபோனில் அடிக்டடாக இருக்கிறதையும் இன்டர்நெட்டில் அடிக்டடாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் கொடுமை என்னென்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களும் அந்த ஃபோனில் அடிக்டடாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது என்ன நடக்கும்னா, நீங்கள் ரொம்ப நேரம் அதில் செலவு பண்ண கண்டிப்பாக இந்த விபச்சாரத்தின் வேசித்தனத்தின் ஆவி உங்களை மயக்கி உங்களை தூக்கிட்டு போயிருங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அதுவும் இல்லாமல் இவள் எங்கெங்கெல்லாம் இருப்பாள் அப்படின்னா, 3 இடத்துல பைபிள் சொல்லுது. ஒன்று வந்து வெளியில் இருப்பாள், இன்னொன்று வீதியில் இருப்பாள், இன்னொன்று சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். இதுக்கு டெஃபினேஷனை கொடுக்குறேனே, வெளியில் இருக்கிறதுனா என்ன, வீட்டுக்கு வெளியில் நீங்களே ஒரு அசிங்கமான சைட்டுக்கு தேடி போகிறது, இது நம்பர் 1. அடுத்து வீதியில் இருக்கிறது, இது என்னென்னா, நீங்கள் எதையோ ஒன்றை பார்த்துட்ருக்க இங்கே சைடில் அதுவே உங்களை கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் ஒரு வேளை பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாவத்தில் விழுந்துருவீங்க. சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள், இவள் யாருன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பாப்பப்பு உள்ள வரும் பார்த்தீங்களா, ஒரு அசுத்தமான பாப்பப்பு, அப்போ நீங்கள் வீக்காக இருப்பீங்கன்னா அப்போ அவள் பாவத்தில் நீங்கள் மயக்கத்தில் விழுந்துருவீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்கள் சொல்கிறேன், எவ்வளவு நேரம் நீங்கள் ஃபோனில் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஊழியராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக ஒரு டிப் ஒன்று கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன். உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று இருக்கும், அது ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் டைமர்னு ஒரு ஆப் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. iOS-ஆக இருந்துச்சு, ஐஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் டீஃபால்ட்டாக ஸ்க்ரீன் டைமர் இருக்கும், அந்த ஸ்க்ரீன் டைமரை டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவ ஊழியனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை நேரம் போக, உங்களுடைய இன்டர்நெட்டில் உங்கள் ஊழியத்தின் காரியங்களை அப்டேட் பண்ணுறதை போக, 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த ஸ்க்ரீன் டைமரை தாண்ட விடாதீங்க. அதே இது நீங்கள் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்கன்னா உங்கள் வேலை நேரம் போக 3 மணி நேரத்துக்கு மேலே டு த மேக்ஸ் அந்த இன்டர்நெட்டில் அந்த ஸ்க்ரீன் டைமரை தாண்ட விடாதீங்க. ஏன்னு சொன்னால், இப்போ தெருக்களில் தான் இந்த மாதிரி ஆவிகள் நிறைய அலையுது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை காக்க விரும்புகிறவராய் இந்த அட்வைஸை நமக்கு கொடுக்குறாரு. ரொம்ப நேரம் இன்டர்நெட்டில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படியே கர்த்தருடைய வசனத்திற்கோ ஜப நேரமாக நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் கர்த்தர் நம்மை வல்லமையாக எடுத்து பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll see you another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.